back to my channel, Mr. Dande. Sorry, but we are here. We fish aquarium shop. This exact location is in Mylor Drive, Sundaram Theatre. So, Sundaram Theatre is in David Nadar complex. Dolphin Aquarium is in the shop. The fish variety, accessories, all are in the sale. Now, we are in the channel. We are in the market. Fish accessories are in the sale. We are in the import. We are in the wholesale rate. In the Dolphin Aquarium shop, we are in the birds. Fish and the food accessories எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் இங்க வந்திருக்கோம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ফুল டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து ஷாப்போட வொர்க் பண்றவங்க கிட்ட கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் தண்டசோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க நேம் ப்ரோ என் பேர் ஆண்டனினா இந்த ஷாப்போட நேம் இது டால்பின் அக்வேரியம் ஒரு 20 வருஷமா இருக்கு ஃபிஷ் வந்து பேர்ட்ஸ் இருக்கு அப்புறம் வந்து டாக் இருக்கு கேட்ட ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம் வேற பேர்ட்ஸ்னா புறா லவ் பேர்ட்ஸ் ஆப்பிரிக்கன் பேர்ட் காக்டெயில் எல்லாமே இருக்கு பேர்ட்ஸ்க்கு உள்ள அக்சசரிஸ் ஃபுட் அதெல்லாம் வைக்கிறதுக்கு இருக்கு அதுக்கு அப்புறம் ஃபிஷ்க்கு உள்ள அக்சசரிஸ் எல்லாமே இருக்கு ஃபுட் அதுக்கு உள்ள ஸ்டோன் எல்லாமே இருக்கு ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு அதுல ஹார்ட் வெரைட்டி சாஃப்ட் வெரைட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ல இருக்கு சாஃப்ட் வெரைட்டினா கோல்டு கொய் கார்ப் அது மாதிரி ஏஞ்சல் அது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது ஹார்ட் வெரைட்டி இருக்குது பேரட்டு மார்ஃபு சிக்லெட்டு அது மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வாஸ்து மீனும் இருக்குது ஃப்ளோரான அரோனா பீட்டா ஃபிஷ் இருக்குது மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது அது ஷார்க்கு கொய் கார்ஃப் அது மாதிரி கொஞ்சம் நல்லாவே பெருசாக வளரும் அந்த மீன் அது இது லைஃப் ஒரு 10 வருஷம் இருக்கும் அது இது வந்து பாண்ட்டு ஃபவுண்டெயின்லாம் இருக்குல்ல அது மாதிரி டேங்கில் வச்சு வளர்த்தா நல்லாயிருக்கும் மேலேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃபுட்டுலாம் அதுக்கு உள்ள நார்மல் ஃபுட்டு தான் அது வேறு எதுவும் சாப்பிடாது அது கோல்டு ஃபிஷ் தான் அது நார்மலாக எல்லா டேங்க்லையும் சேர்த்து விடலாம் அது இது ஒரு 5-6 வருஷம்லாம் இருக்கும் அது அது வந்து நீட்டாக வளராது கொஞ்சம் குண்டாக வளரும் வளர வளர இது எல்லா ஃபிஷோடையும் வந்து இதை மிங்கில் ஆகும் இல்லை இதெல்லாம் சாஃப்ட் வெரைட்டி இது கொய் கார்ப் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 வெரைட்டி மீனோட தான் உள்ளாம் அது ஏஞ்சல் கொய் கார்ப் அதுக்கப்புறம் ஷார்க்கு அதோட உள்ளாம் அது மட்டும் கிருஷ்ணன் வந்து பேரட் ஃபிஷ் இது இது நல்லா பெருசாகும் அதாவது இது குளோனிங் பண்ணி வர மீன் இது இது பார்த்தீங்கன்னா 7 கலரில் கிடைக்கும் அது இந்த மீன் உடம்புல நம்மளோட ஃபேஸை கூட இது பண்ணி வச்சுக்கிறோம் இதுக்கு நிறையா ஃபுட்டு இருக்குது இதுக்கு புழு இருக்குது அதுக்கப்புறம் வந்து வாம்ஸ் இருக்குது நார்மல் ஃபுட்டு இருக்குது சின்ன ஃபிஷ் கூட போடலாம் அதுக்கு சின்ன ஃபிஷ் போடலாம் ஆனால் வந்து அதுக்கு டிசீஸ் எதாவது இருந்துச்சுனாக்கா இதுக்கு இன்ஃபெக்ஷன் அவசியம் அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இது ரெட் ஜுவல் அந்த ஃபிஷ் வேறு இதெல்லாம் சிக்லெட் வெரைட்டி இது இதுலேயே நிறையா கலர்லாம் இருக்குது சிக்லெட்டில் எல்லாமே நிறையா கலரில் இருக்குது அதில் இது ஒரு வெரைட்டி அவ்வளோதான் கொஞ்சம் சென்சிட்டிவான ஃபிஷ் இது அதனால் அதுக்கு தண்ணி டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணுவோம் அது மற்றபடி இதெல்லாம் சாஃப்ட் தான் கோல்டு ஃபிஷ் எல்லாத்தையோட உள்ளா அது இதுலேயே வேறு கலர் டெலஸ்கோப் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க அது கண் வந்து நல்லா பெருசாக இருக்கும் ஃபுல் பிளாக்ல இருக்கும் அது இதுவும் ஒரு நார்மலாக 5 வருஷம் ஃபுட்டு நார்மல் ஃபுட்டு தான் அது வாம்ஸ் போடலாம் வாம்ஸ் போட்டாக்கா அடிக்கடி டஸ்ட்டு நிறையா ஆகும் அதனால் வாட்டர் எல்லாமே நார்மல் வாட்டர் ஆ இதுக்கெல்லாம் நார்மல் வாட்டர் எல்லாமே இந்த ஃபிஷ் நேம் வந்து பிராணா இது கொஞ்சம் கொடூரமான மீன் இது மற்ற மீனே சாப்பிடுவோம் அது எல்லாமே இதுவும் ஃபிஷ்ஷு சாப்பிடும் வாம்ஸு அதுக்கு நிறைய ஃபுட்டு இருக்குது நார்மல் ஃபுட்டு தான் போட்டுட்ருக்கோம் சீ ஃபிஷ்ஷோட குளோனிங் இது அதனால் இது ஒரு 4-5 கிலோ சைஸில் வளரும் அது அது மூவிலலாம் வரும் அந்த பிராணா திருடின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துருக்காங்களா அந்த ஃபிஷ் தான் அது ஹார்ட் வெரைட்டி தான் அது ஃபுல்லாக மற்ற மீனே சாப்பிடும் அது இதோட சில மீன் உள்ளலாம் சின்ன சின்ன மீன்லாம் விட்டால் சாப்பிடும் அது பல்லே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நார்மல் அங்கே பார்த்த அதே கோல்டு ஃபிஷ் தான் அது அதிலே சின்னது இது சாஃப்ட் வெரைட்டி தான் ஃபிஷ்லாம் வந்து எங்கேருந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க ஃபிஷ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து தான் ஃபுல்லாக வருது ஃபிஷை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எப்படி நம்ம கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் விற்கிறோம் குளத்தூரில் என்ன ரேட்டு விற்கிறாங்களோ அந்த ரேட்டு தான் வித்துட்ருக்கோம் வாங்குகிற ரேட்டுக்கு அப்படியே கொடுக்குமா நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக எடுத்தீங்கன்னாக்கா கம்மி பண்ணி தருவோம் ரேட்டு ஸோ நம்மள்கிட்ட வந்து ஹோல்சேலில் அதேமாதிரி ப்ரைஸ்லாம் கொடுக்கா நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே நம்ம மயிலாடுதுறை சுற்றியே நிறையா ஷாப்பில் எடுத்துகிட்ருக்காங்க நம்ம தான் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே இது வாஸ்து மீன் சொல்லுவோம்ல ஃப்ளோரான இது இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது அதில் வந்து இது வந்து ரெட் ட்ராகன் இது இந்த வெரைட்டி பேர் இதுக்கும் நிறைய ஃபுட்டு வெரைட்டிஸ்லாம் இருக்குது இதுக்கும் ஃபிஷ்ஷு போடலாம் லவ் ஃபிஷ் போட்டால் கொஞ்சம் டிசீஸ் வரும் அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து வாரத்தில் வந்து ஒரு நாள் சாப்பாடு போட வேணாம் ஏன்னா அது செரிமானத்துக்காக அதுக்கு நிறைய மெடிசின் போடணும் அதுக்கு மெடிசன் உண்டு அதுக்குள்ளே மெடிசின் எல்லாமே இருக்குது இது கொஞ்சம் டிசீஸ் 2-3 டிசீஸ் வரும் அந்த குளிர் காலத்தில் அதுக்கு ஹீட்டர் வச்சா சரியாக போய்டும் அதுக்கு ஃப்ளோரான் தான் அதே மீன் தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தாச்சு ஃபிஷ்ஷஸ்லாம் செமையாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ வந்து நம்ம வந்து பேர்ட்ஸும் வந்து செக்ஷன் வந்திருக்கோம் இந்த பேர்ட் செக்ஷனில் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது என்ன டைப் ஆஃப் என்ன ப்ரைஸில் கொடுத்துருக்கீங்க இதில் லவ் பேர்ட்ஸ் இருக்குது இப்போதைக்கு லவ் பேர்ட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஃபின்ச்சஸ் இருக்குது ஜாவா ஃபின்ச்சஸ் இருக்குது இதுக்குள்ளே அக்சசரிஸும் இருக்குது எல்லாமே அது பிரீட் பண்ணுறதுக்கு ப்ரீடிங் பாக்ஸு அதுக்குள்ளே கேஜி அதுக்குள்ளே ஃபுட்டு எல்லாமே இருக்குது இப்போ செமி அடல்ட்டு
இது 450 வரும் சார். இது ஜாவா வந்து 1500 வரும். ஆ அடல்ட் தான் அதெல்லாம். இது லவ் பேர்ட்ஸ் எல்லாமே பிரீடிங் சைஸில் தான் இருக்குது இப்போதைக்கு. இது 450 தான் பேர். இது பேர் விட்டாக்கா உடனேலாம் குஞ்சு பொறிக்காது. ஒரு 4-5 பேர் இருந்தால் தான் அதுக்குள்ளேயே மிங்கிள் ஆகி கொஞ்சம் சீக்கிரமாக குஞ்சு பொறிக்கும். ஒரு பேட் வந்து முட்டை விட்டுச்சுனாக்கா அது ஒரு 20 நாள் ஆகும் முட்டை பொறியறதுக்கு. அது மாதிரி முட்டை விட்டு கீழே தள்ளுதுனாக்கா அந்த முட்டை வந்து கூழ் முட்டையாக இருக்கும். அதுக்கு கனவு ஓடுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையெல்லாம் விற்கும். அது வாங்கி வைக்கலாம். இல்லை நம்மகிட்ட கால்சியம் ஸ்டோனும் இருக்குது. அதுக்கு பேர் வந்து 450. இது கூண்டில் என்ன ரேட் இருக்குதுங்க? கேஜி வந்து 295 ரூபாயிலேருந்து இருக்குது. சின்ன கூண்டுலேருந்து பெரிய கூண்டு வரைக்கும் இருக்குது. இது வந்து 850 ரூபா. அது அது டாகு பேர்ட்ஸ் வச்சு புறா வளர்க்குறதுக்கு அது வந்து 1350 ரூபா. அது இது இந்த ஃபிஷ் டேங்க் உள்ள அக்சசரிஸ் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக உள்ள பிளான்ட்டு இல்லைன்னா 10 ரூபாயிலேருந்து இருக்குது. 10 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்குமே இருக்குது எல்லாமே. இதெல்லாம் வச்சால் தான் கொஞ்சம் டேங்க் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். இது ஃபிஷ் டேங்கில் வைக்கிற ஃபில்ட்ரு அப்புறம் ஏர் பம்ப் அதெல்லாம் இருக்குது. இது பிராண்டடும் இருக்குது, நான் பிராண்டடும் இருக்குது. பிராண்டட்னால் கொஞ்சம் ரேட்டு கூட வரும். பிராண்டட்னால் போயு சோபோ அது மாதிரி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்லாம் இருக்குது. எல்லா சைஸ் டேங்குக்கும் உள்ள ஃபில்ட்ரும் இருக்குது. இது ஃபிஷ் டேங்க் உள்ள ஸ்டோன். இது இது பார்க்குறது கொஞ்சம் டேங்கில் போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அழுக்கு சேர்ந்தாக்கா அடியில் போய் ஸ்டோர் ஆகிறதுனால உங்களுக்கு அழுக்கு தெரியாது. இதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டேங்க் நல்லாயிருக்கும். இது வந்து வாஸ்து மீன் சொன்னால அதுக்குள்ளே வாம்ஸு அப்புறம் வந்து ஃபுட்டு இருக்குது. இல்லை ஹம்பிகேட்டு அந்த ஃபுட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபுட்டு தான், நல்லாயிருக்கும் க்ரோத்து. இது வந்து மெடிசன். இதெல்லாம் மீனுக்கு என்னென்ன டிசைன் பார்த்து அதுக்குள்ளே தகுந்த மாதிரி நிறைய மெடிசன் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவது. ஃபிஷ்டங்குள்ளே வைக்கிற அக்சசரிஸ் தான் கொஞ்சம் டாய்ஸ், டெக்கரேஷன் டாய்ஸ் தான் அதெல்லாம். இதெல்லாம் வச்சா கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபிஷ்ஷும் போய் மற்ற மீன் துரத்திட்டு கடிக்க வருதுனாக்கா பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கும். அதனால் கொஞ்சம் வைக்கிறது அதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். டாக் ஃபுட்டு அப்புறம் போன்ஸ்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. டால்ஃபின் அக்கோ வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் நம்ம சுந்தரம் தேட்ரு கொரநாடு சுந்தரம் தேட்ருக்கு பக்கத்தில் டேவிட் நாடா கம்பஸ் இருக்கு. அது உள்ளே தான் நம்ம ஷாப் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் அக்சசரிஸ், ஃபிஷ் அப்புறம் வந்து பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்டாச்சு. ஃபுல்லாக வந்து ஏற்றிசெட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ப்ரோஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியர்பை மயிலாடுதுறையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குளத்தூரில் போயிட்டு ஃபிஷ் எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இங்கேயே நம்ம வந்து மயிலாடுதுறையில் மீன் அக்வேரியம் ஷாப்பில் வந்து நீங்கள் வாங்க முடியும். ஸோ ஃபிஷ்ஷெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து நியர்பை இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்மால் சஜஷன் என்ன அப்படின்னா நம்ம ப்ரோ வந்து இங்கே டால்ஃபின் அக்வேரியம் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அருண் ப்ரோ, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஷாப் மீன் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் பர்சன், நல்ல ஆக்டிங் பண்ணுவார். நியர்பை கும்பகோணம், மயிலாடுதுறை, திருவாரூர், சீர்காழி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் ரிலேட்டட் ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆக்டர் தேவைப்பட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது கேரக்டருக்கு வந்து ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னு தேவைப்படுங்கன்னா கண்டிப்பாக ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதோட நம்பர் எல்லாமே கீழே காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஸோ ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மிஸ்டர் தண்டசோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.